இப்போ நடக்கக்கூடிய அந்த ஈரோடு கிழக்கு தொகுதிகளை கூட இன்றைக்கு தெரியுதா உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் அங்கே நிப்பாட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஆதரவாக எங்களுடைய மேடையில் எங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க அனைத்து. இந்த அமைச்சர் மட்டுமல்ல, வேற எந்த அமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இன்னைக்கு ரெட்டியார் ஓட்டை வாங்கணும்னு சொன்னாக்கா அப்போ ரெட்டியார்களுக்கு சாதகமாக பேசணும், நாயுடு ஓட்டு வாங்கணுன்னா நாயுடுகளுக்கு சாதகமாக பேசணும், தமிழர்களுக்கு சாதகமாக பேசுனா தமிழர்களுடைய ஓட்டை வாங்கலாம். இப்போ அவர் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு அறிவித்த பின்னாடி தான் நீங்கள் பேசணும். இப்போ தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கே என்னையா பேசி என்னையா சாதிச்சிட்டீங்க? இன்னைக்கு 110-120 கோடி ரூபாயில் ஒரு சமாதியை கட்டி வச்சுட்டு உட்காந்து இருக்கீங்க, நீங்க எல்லாம் பேசுறீங்க எங்கள்கிட்ட. என்ன 81 கோடிக்கு பேனாஸ் இல்லை, அது ஓகே. நீ மற்ற இடத்துல போட்டேன்னா சொத சொத சொதன்னு ஒரு கொஞ்ச நாளையிலே கெட்டு போயிடும். ஐயா ரேஷனில் கொடுக்குற சோப்பு தான் பயன்படுத்துறீங்க? சத்திய பிரமாணமா சொல்றேன், ரேஷனில் கொடுக்குற சோப்பு தான் நான் யூஸ் பண்றேன். அது சாப்பிட்ற மாதிரி இல்லைங்கன்றதான் குற்றச்சாட்டு. ஆமா, அம்மா உணவகத்தில் என்ன அரிசியில் சாப்பாடு பண்றாங்க, எந்த அரிசி போகுது அம்மா உணவகத்துக்கு, எந்த பருப்பு போகுது, எந்த காய்கறி போகுது, எல்லாமே ரேஷன்ல இருந்தானே போகுது. அப்புறம் என்ன அங்கே தானே, இதே தானே அங்கேயும் போகுது, அப்புறம் என்னத்துக்கு அந்த உணவகம்? அதெல்லாம் பார்த்து எவ்வளவு பணம் வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில இருக்கு, நம்ம கிட்ட தான் இல்ல, இந்த பக்கம் ஆந்திரால இருக்கு, அங்க கர்நாடகால இருக்கு, நம்மளை சுத்தி இருக்க எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது இல்ல? இப்பயும் கூட இதை காட்டு நம்மளை காட்டிலும் விலை கம்மியா பாண்டிச்சேரியில கொடுக்குறாங்கிறதுக்காக நீயே போனேன்னா கூட பாண்டிச்சேரியில வரையில ஒரு 4 பாட்டில் வாங்கி கார்ல போட்டு வர்றேன். ராவணாவை பொறுத்தவுடனே பொறுத்த மட்டிலும் நீங்க குத்தி காட்டுறதுலையும் நையாண்டி பண்றதுலையும் நீங்க கெட்டிக்கார சேனல் தான் உங்க சேனல், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்க சேனல் நடக்கிறது நடக்க எங்கயா என்னையா நடக்கல, எல்லா இடத்துலயும் தான் எல்லாம் தான் நடக்குது. அதுக்குன்னு அதை நார்மலைஸ் பண்ணிட முடியுமா? இங்க பாரு, அமைச்சர் யாராவது கையூட்டு வாங்கினான்னு சொல்லு. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். இந்த நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றேன். மிக நீண்ட நெடிய நாளுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். ஆமாம் ஆமாம். இது ஒரு விவாதம் அப்படின்னு கூட நீங்க பார்க்க வேணாம், ஒரு உரையாடலாகவே நம்ம போகலாம். தமிழகத்தில் அரசியல் களம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வேடத்தை பூண்டுக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த கட்சியில் இருக்கவங்க அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும், அந்த கட்சியில் இருக்கவங்க இந்த கட்சியை எதிர்க்கிறதும் அப்படின்ட்டு மாறி மாறி நடந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடத்திட்டு வரீங்க இல்லையா சாதி சங்கம், இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய இயக்கத்தின் பெயர் தமிழ்நாடு நாயுடு பேரவையில், தஞ்சாவூரில் இப்போ கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஒரு கூட்டமெல்லாம் நடத்திருக்கீங்க. அதில் நிறைய விஷயங்கள்லாம் விவாதிச்சிருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. அது சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்றத கூட ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கு. இந்த தமிழ்நாட்டில், இந்த சென்னையில் நம்ம நாயக்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், நம்ம நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த நாட்டையே உருவாக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சிறுபான்மையானராக மாறிட்டோம் போல இருக்கு. ஆனால் நாம் மீண்டும் முன்னுக்கு வர வேண்டிய எல்லா செயலையும் ஈடுபடணும். நம்மளோட அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்களுடைய உதவியை நாடி எப்படியாவது நம்ம முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்கீங்க, ஒன்றும் தவறில்லை. அது என்ன, ஏன் விவாத பொருளாக ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம திராவிட மாடல் அரசு திமுக தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல சாதி பெயரை வச்சு நீங்கள் அதை ஒரு 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 முன்னோட்டமாக அதை முன்னிறுத்தி நீங்கள் பேசுறது ஓகே அப்படின்றது படுதா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நிறைய பிழை இருக்குது, சரிங்களா? அமைச்சர்களை வச்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏறக்குறைய எத்தனை மாதம் ஆச்சு? 20 மாதம் ஆச்சு ஆட்சி அமைச்சு. எந்த அமைச்சரை நான் போய் பார்த்துருக்கேன் சொல்லுங்கள்? திரு காமாட்சி நாயுடு போய் பார்க்க? அதெல்லாம் எனக்கு இல்லை. இதுவரை நான் இங்கே பாருங்க, இதுவரை நான் எந்த அமைச்சரையும் போய் சந்திச்சதில்லை. எந்த அமைச்சருக்கும் நான் பொன்னாட போத்துனதும் இல்லை, எந்த அமைச்சரோட போய் பேசுனதும் இல்லை, சரிங்களா? ஃபோன்ல பேசலையா? அதெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய நோக்கு இது திராவிட மாடல் அரசு, இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் நடத்திக்கிட்டு இருந்த திராவிட தெழுகர் முன்னேற்ற கழகத்தை 2016 அப்போதைய தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னிலையில் நான் கட்சியில் இணைஞ்சிட்டேன். அதிலிருந்து என்னுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் அங்கே பல பேர் பல பொறுப்புகளில் இருக்காங்க.
இருக்காங்க. இருந்தாலும் நான் பொறுப்பை எடுத்துக்காமல் நான் வந்து மறுபடியும் இதுக்கு பேக் ஃபோனாக இருக்கணும். அதாவது தமிழ்நாடு நாயுடு பேரவைங்கிற அமைப்பு எல்லா அமைப்பும் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பேக் ஃபோன் இருக்கு. எல்லா அமைப்புகளும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பின்னாடி பேக் ஃபோனாக இருக்கு. அது எப்போ தெரியும்னா தேர்தல் காலங்களில் தான் தெரியும். இப்போ நடக்கக்கூடிய அந்த ஈரோடு கிழக்கு தொகுதிகளை கூட இன்றைக்கு தெரியுதா உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் அங்கே நிப்பாட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் அப்போ தான் ஜாதி தெரியும் கண்ணுக்கு. எப்போ தெரியும்? தேர்தல் காலங்களில் ஜாதி தெரியும். அவர்கள் எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் ஜாதி ஒழிப்பு பேசுகிறோம்னு பேசினது இல்லைங்களே, திராவிட முன்னேற்ற பேசினது இல்லை. அதுதான் சதி, அதுதான் சதி. அதாவது நான் சதி பண்ண விரும்பலை, நான் ஓப்பன் மைண்டு. என்னை பொறுத்த மட்டும் நான் இப்படித்தான். நான் எங்கள் திராவிட தலைவர் முன்னேற்ற கழகத்தில் நான் வந்து என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சனோ நான் அன்றைய காலம் தொட்டு நான் தமிழ்நாடு நாயுடு பேரவையை நான் கையில் எடுத்துட்டேன். தமிழ்நாடு நாயுடு பேரவை இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இல்லை. நான் என்னுடைய சிறு வயதிலேயே நான் மதுரை மாவட்ட நாயுடு சங்கத்தினுடைய தலைவர், மாநில தலைவர், அதுக்கப்புறம் எங்களுடைய கல்லூரியுடைய தாளாளர் செயலாளர், அதுக்கப்புறம் நான் திராவிட தலைவர் முன்னேற்ற கழகம், இது போன்ற அமைப்புகள்லாம் நான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதனுடைய தொடர்ச்சி தானே தவிர இது ஒன்றும் புதுசு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50-55 ஆண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இன்றைக்கு வந்து மாவட்டங்கள் முழுவதும் மாநிலம் முழுவதும் பறந்து விரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் இதில் வச்சுக்கிட்டு நான் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை த்ரெட்டன் பண்ணவோ அல்லது மிரட்டவோ அல்ல. எங்களுடைய நோக்கு என்னன்னா, எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் எங்களுடைய உறவினர்களும் என்னுடைய இரத்த சொந்தங்களும் நல்ல கல்வி கற்கணும், நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கு. இன்னும் சொல்ல போனால் 2 குழந்தை இருந்தால் 1 குழந்தைய அரசியலுக்கு கொடு, 1 குழந்தைய வந்து கல்விக்கு கொடு அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கு. கல்விக்கு மட்டும் இல்லை, வேலை பார்த்து அவன் சம்பாதிக்கட்டும், இவன் அரசியலில் போய் வேலை பார்க்கட்டுங்கிறது என்னுடைய நோக்கு. ஆகையினால எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இது திராவிட மாடல் அரசு, இந்த அரசுக்கு நாங்கள் உறுதுணையே தவிர எக்காரணத்தையும் நாங்கள் வந்து எந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நாங்கள் தரமாட்டோம். அதே போன்று இங்கே இருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதர அனைத்து மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்கும் எங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. எந்த தொந்தரவும் இல்லைங்க ஐயா. நீங்களும் எந்த அமைச்சரையோ இல்லை முதலமைச்சரோ போயிட்டு பேசல பார்க்கல, ஓகே, அது ஓகே. இப்போ தற்போதைய திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் உங்களுடைய மேடையிலே பேசுறாரு, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் முன்னுக்கு வரணும், நம்ம எல்லாரும் உங்கள் எல்லாத்துக்கும் முதல் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், படித்து முடிச்சுட்டு இந்த வேலை வேணும்னு என்கிட்ட வரீங்களா, நான் கையெழுத்து போட்டு தரேன், உங்களை எல்லாரும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல உங்களை செட்டில் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எங்கிட்ட வாங்க அப்படின்னு KKSR சொல்கிறாரு. தவிர அதே திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் யாராவது அவங்க சாதி சங்கம் நடத்தக்கூடிய மேடைகளில் இந்த மாதிரி பேசுகிறாங்களா? சரி, நீங்கள் கேட்டது தப்பு. கட்சி மேடைன்னு சொன்னீங்க, கட்சி மேடையில் உங்களுடைய மேடையில் கட்சியை சார்ந்த எங்களுடைய மேடையில் எங்களுக்கு ஆதரவா பேசாம எப்படியா இருப்பாங்க? என்ன சொல்ற நீங்க? உங்களுக்கு ஆதரவாக பாருங்க, எங்களுடைய மேடையில் எங்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. அனைத்து இந்த அமைச்சர் மட்டுமல்ல, வேற எந்த அமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அது அது வந்து மனித நேயம், மனித நேயம், மனித நேயத்துல சுகாதார விஷயத்திலயோ இல்ல கல்வி விஷயத்திலயோ பேசானா ஓகே, வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துல எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருப்போம் நாம. இங்க பாருங்க, வேலை வாய்ப்பு கல்வி எல்லாம் இப்போ வந்து நீங்கள் நினைச்ச உடனே யாருக்கும் கொடுத்துட முடியாது. இன்றைக்கு வேலை வாய்ப்பு குரூப் 4 இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும், எல்லாத்துக்குமே இன்னைக்கு நுழைவு தேர்வுன்னு இருக்கு. ஐயா எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு கண்டக்டர் வேலைக்கு பஸ் TNSTCல கண்டக்டர் வேலைக்கு போகணும்னா கூட இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டா இந்த அமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா போயிடலாங்கிற நிலைமை இன்னைக்கும் இருக்கு. அதெல்லாம் வந்து இங்கே பாருங்க, என்னை பொறுத்த மட்டும் நேருக்கு நேர் தான். நான் இதுவரை அமைச்சர் எந்த அமைச்சருக்கோ எல்லா வேற யாருக்கோ கையிட்டு கொடுத்து யாரையும் நாங்கள் வேலைக்கு சேர்க்கதும் இல்லை, அந்த தொழிலில் நான் ஈடுபடுறதும் இல்லை. நிச்சயமாங்க ஐயா, உங்கள் அதுதான் சொல்கிறேன், உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்காக நீங்கள் அந்த பணம் கொடுத்து வாங்குற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கையெழுத்து போட்டாலே வேலை உண்டுன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது நீங்கள் KKSR பற்றி பேசுனீங்க, KKSR வந்து ரெட்டியார்கள் மாநாட்டில் பேசும்போது நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா கல்வி கற்கணும், நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும், நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதை தவறாக நீங்கள் நினைச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய தவறு, புரிஞ்சுக்கோங்க. தவறாக எடுக்கல, ஒரு அமைச்சர்
சாதாரண மாவட்ட செயலாளரா பேசியிருந்தாருன்னா கூட அது பெரிய விவாதமாகதுங்க. அமைச்சர் பேசுறாரு கண்ணே, அமைச்சர் அனைவருக்குமான அமைச்சர் தானே. இங்க பாருங்க, அனைவருக்குமான அமைச்சர் தான். அவர் எங்க மேடையில பேசல இப்படி பேசுவாரு, அடுத்த கட்சி மேடையில பேசும்போது அனைத்து தொண்டர்களும் அனைத்து தமிழ் மக்களும் நல்ல முறையில கல்வி கற்று வேலை வாய்ப்புக்காக வாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்கி தரோம்னு அங்கேயும் பேசுவாரு. மற்ற சமுதாய மேடையில போய் பேசினாருன்னு சொல்லுவாருங்க. மனித எல்லா சமுதாய மேடைகள்லயும் எல்லாரும் பேசக்கூடிய பேச்சு தான் இது. இது வந்து நீங்க சுயசாதி பற்று மாதிரி தெரியுது. சுயசாதி பற்று ஏங்கண்ணே, இது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இது திராவிட மாடல் அரசு. இங்கு வந்து நாங்க வந்து அதாவது ஜாதிக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜாதி இல்லாம கட்சி இல்லை, கட்சிக்கு ஜாதி தேவைப்படுது, புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது இதுல வந்து இன்னைக்கு ரெட்டியார் ஓட்டை வாங்கணும்னு சொன்னாக்கா அப்ப ரெட்டியார்களுக்கு சாதகமா பேசணும், நாயுடு ஓட்டு வாங்கணும்னா நாயுடுகளுக்கு சாதகமா பேசணும், தமிழர்களுக்கு சாதகமா பேசுனா தமிழர்களுடைய ஓட்டை வாங்கலாம். இன்றைக்கி எப்படி வாவுசி பிறந்த நாளில் பிள்ளைவாள்கள் தான் முன்னையெல்லாம் வாவுசி ஜென்ரலாக கொண்டாடினாங்க, இப்போ அந்த பிள்ளைவாள் கம்யூனிட்டி மட்டும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே போய் பேசும்போது அந்த பிள்ளைவாள்களுக்கு சாதகமாக பேசணும். இது ஒவ்வொரு அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்ச பெருமக்களுக்கு எல்லா மக்களையும் கவர் பண்ணணும். அந்த மக்களுக்கு எந்த தகுந்த மாதிரி எங்கெங்க போனா எப்படி எப்படி பேசணும், மேடைக்கேத்த வேஷம் போடணும், மேடைக்கேத்தபடி பேசணும். இதுல தவறுன்னு சொல்ல முடியாது. இது எப்படி தவறாகும்? அப்புறம் நாம எப்படிங்க அனைத்து மக்களுக்குமான தலைவரா நாம எப்படி? ஏங்க, ஒரு கூட்டத்துல பேசுனதை வச்சு பேசுறீங்க, அடுத்த கூட்டத்துல அவர் பேசினாரு, அதை நீங்க சொல்றது வந்து இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். சந்தர்ப்பவாத அரசியல் கிடையாது. இந்த சாதி ஓட்டு வேணும்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவா பேசணும், அவங்களுக்கு ஆதரவா பேசணும், அந்த ஓட்டு கிடைக்கும், இப்படிதான் பேசுறீங்களே தவிர. பாருங்க, அவர் இப்ப இருக்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவர் யாருக்கு என்ன வேலை வாங்கி கொடுக்க முடியும்? அவரு முதலமைச்சர்கிட்ட சொல்லியோ இல்ல துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்டயோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அவருக்கு அவருக்கு அவர் எங்க ஆளுகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ரெக்கமெண்டேஷன் போகும். இது வந்து இன்னும் வந்து நீங்க சொல்ல போனா முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா கூட எல்லாத்துக்குமான பிரிவு தான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு. முதலமைச்சருக்கான தனிப்பிரிவே இயங்குதா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது ஒரு பெரிய விவாதமையோ பண்ணலாம். நான் ட்விட்டர்ல ஒரு கருத்து போட்டிருக்காரு, முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு என்னோட பிரச்சனையை சம்பந்தமா நான் கடிதம் போட்டிருக்கேன், 4 முறை போட்டிருக்கேன், 1 முறை கூட எனக்கு இன்னும் பதில் வரல, அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கல, காவல்துறையில கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்ட்டு இந்த மாதிரி நிறைய புகார்கள் வருது. முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயல்படுதான்றதே அது ஒரு கேள்வி, அது தனியா வச்சுப்போம். நீங்க KKSSR ரெக்கமெண்ட் பண்ணார்னா முதலமைச்சரை கேட்பாரா மாட்டாரா? சட்டத்துக்கு புறம்பாக எந்த பரிந்துரையும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, புரிஞ்சுக்கோங்க. சட்டத்துக்கு உட்பட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா செய்வாங்களே தவிர, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய எந்த செயலையும் எந்த அமைச்சர்களும் செய்ய மாட்டாங்க. இப்போ நானே போய் ஒரு KKSR பார்த்து, ஐயா இந்த மாதிரி இந்த தம்பிக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும், ஈவன் ஒன்றும் இல்லை இப்போ போடுறது வந்து தலையாரி போஸ்ட் போடலாம், தலையாரி போஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னா அவர் போட முடியாது. ஏன்னா அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், அந்த மாவட்டம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்காரா, அதெல்லாம் பார்த்து எவ்வளோ பணம் வச்சிருக்காரு. என்னுடைய சித்தப்பாவுக்கு அவர் ஒரு ஊனமுற்றவர், அவருக்கு அந்த தலையறி போஸ்டுக்கு மினிமம் 3 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. இத்தனைக்கு அவர் திமுக காரரு. யார் கேட்டது? அமைச்சர் கேட்டாரா? தொகுதி எம்எல்ஏ கேட்டாரு, அவர் கேட்டாரு, இவர் கேட்டாருங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அமைச்சர் கேட்டாரா? இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு, எல்லாமே முதலமைச்சர் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிட்டாரு. திறமையின் அடிப்படையில் எல்லா மாவட்ட ஆட்சியரும் அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ அதுலயே கூட சில பேர் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி பணத்தை வாங்கி புரோக்கர்கள் நிறைய இருக்கான். இந்த புரோக்கர்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டான்னு நான் பல ஊடகங்கள்ல பல முறை சொல்லிட்டேன். இவனுகள் இப்போ இதில் வந்து இத்தனை போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க வரைஞ்சி கட்டிட்டு நான் வேலைக்கு சேர்த்து விட்றேன், எனக்கு மந்திரி தெரியும், எம்எல்ஏ தெரியும், இவன் போய் எம்எல்ஏட்ட வேற ஏதாவது பேசிட்டு உன் விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துட்டேன், எம்எல்ஏ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவன் காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவான். அதே மாதிரி அமைச்சரை போய் பார்ப்பான், அமைச்சர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் எப்படி முதலமைச்சர் வந்து கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுத்து கலெக்டர்களே நியமனம் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டு கலெக்டர் நியமிச்சிட்டார். போன வாரமே அந்த நியமனம் நடந்திருக்கு, நீங்கள் எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன இதே சமாச்சாரத்தை ஒரு இடங்களில் வந்து, அதாவது எனக்கு இதுவாக காணொலியில் கூட ஒன்று ஃபோனில் பேசினது, கைபேசியில் பேசினது,
அதாவது திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து பணம் வாங்கினதாக அமைச்சர் பிஏகிட்டே ஒருத்தர் பேசினது நான் கேட்டேன், சரிங்களா? இது மாதிரி தவறுகள்லாம் நிறைய நடக்கும். ஆனால் அமைச்சர்கள் வந்து இன்றைக்கு யார் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் யாருக்கிட்டையும் கையவிட்டு வாங்குகிற அவசியம் இல்லை, வாங்க வேண்டிய தேவையும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அதனால் இதெல்லாம் தவறான செய்தி. நீங்கள் தவறான செய்திகளை ஊடகங்களில் பரப்பாதீங்க. அதுலேயும் இந்த ராவணாவை பொறுத்த மாட்டிலும் நீங்கள் குத்தி காட்டுறதுலையும் நையாண்டி பண்ணுறதுலையும் நீங்கள் கெட்டிக்கார சேனல் தான் உங்கள் சேனல். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா உங்கள் சேனலுக்கு நடக்கிறது எங்கையா என்னையா நடக்கலாம், எல்லா இடத்துலையும் தான் எல்லாம் தான் நடக்குது. அதுக்குன்னு அதை நார்மலைஸ் பண்ணிட முடியுமா? இங்கே பாரு, அமைச்சர் யாராவது கைவிட்டு வாங்கினான்னு சொல்லு, இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர் நேரடியாக வேண்டியாவது கை மாற்ற காசு வாங்கினான்னு சொல்லு, ஊனமுற்றோர்கிட்ட பணம் வாங்கினான்னு செந்தில் பாலாஜியோட மேல, செந்தில் பாலாஜி மேல வழக்கு இருக்கு. அந்த வழக்கு நாடகம்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, வழக்க வாபஸ் வாங்குறோமா வாபஸ் வாங்கலையாங்கிறது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வழக்கு கோர்ட்ல இருக்கு, புரிஞ்சுக்கோ, வழக்கு கோர்ட்ல இருக்கு. நீதிமன்றம் என்ன முடிவு சொல்லுதோ அந்த முடிவுக்கு எங்க அரசும் திரு செந்தில் பாலாஜியும் கட்டுப்படுவாங்க. அதனால நீங்க அதுல ஒன்னும் நாக்க நீட்ட வேணாம். அப்புறம் யாருங்க ஏன் பேசுறது? இது பொது மேடைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அது விவாத பொருள், அதை நம்ம பேசக்கூடாதுன்னு நீங்க. அது எப்போ அவர் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு அறிவிச்ச பின்னாடி தான் நீங்க பேசணும். இப்ப தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கே என்னையா பேசி என்னையா சாதிச்சிட்டீங்க? இன்னைக்கு 110-120 கோடி ரூபாயில ஒரு சமாதியை கட்டி வச்சுட்டு உட்காந்து இருக்கீங்க, நீங்க எல்லாம் பேசுறீங்க எங்கள்கிட்ட. என்ன 81 கோடிக்கு பேனாஸ் இல்ல, அது ஓகே தானே? அது எங்களுக்கு, எங்க தலைவருக்கு என்ன, அவர் என்ன குற்றமற்றவர்? உங்க தலைவருக்கு உங்களுடைய அலுவலகத்துல வைங்க அப்படின்றதா? அது எங்க இஷ்டம், அது எங்களுடைய ஆசை, எங்களுடைய இது. அதிகாரம் கையில இருக்கிறதால நம்ம என்ன பாரு, அதிகாரம் கையில இருந்ததுனால தானே நீ அன்னைக்கு 120-130 கோடிக்கு நீ அன்னைக்கு கட்ட முடிஞ்சு முத ஃபீனிக்ஸ் பறவை வச்சாங்க, அதை எடுத்துட்டு ரெட்டலை வச்சாங்க. அண்ணா ஆர்ச் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஆர்ச்சை உடைக்கிறதுக்கு எத்தனையோ நாள் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த முயற்சிக்கே 3 கோடி ரூபாய் செலவுயா, 3 கோடி ரூபாய் செலவு. நீ என்னமோ பேசுற. இன்னைக்கும் கலைஞருக்கு நினைவிடம் கட்டிட்டு இருக்காங்க, அதே மெரினாவில் மதுரையில அவருக்கு நினைவு நூலகம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த செலவெல்லாம் கணக்கு நூலகம் கட்டுறதுக்கு பேரு தான் அவருக்கு, அவருக்கு நூலகம் கட்டல, புரிஞ்சுக்கோங்க. நினைவாக தானே நூலகம், அதெல்லாம் கிடையாது. நூலகம் இங்க கட்டப்படுது, அந்த நூலகத்துக்கு அவருடைய பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க வந்து சைதாப்பேட்டையில ஒரு நூலகம் கட்டணும், அந்த நூலகத்துக்கு யார் பேர் வச்சோம், யார் பேரையா வச்சோம்? போன அரசு பீரியட்ல அண்ணா வச்சோம் நூலகம்னு. அந்த அண்ணா நூலகத்தை இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னு உனக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல? பேர் மாத்தலையே, அப்படியேதான் அண்ணா நூலகம், அண்ணா நூலகம் தான் பேரு, அண்ணா நூலகம் தான். உள்ள பூரா படிக்கிறதுக்காக போட்டிருந்ததா, அதை கல்யாண மண்டபமா பண்ணி வாடகைக்கெல்லாம் விட்டானுங்க. அது பூரா நாய் அசிங்கமா கிடந்துச்சு. ஆட்சி மாத்திரம் நடந்த உடனே அங்க இருக்க மக்கள்லாம் கொதிச்சிருந்து வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே அம்மா உணவகத்தை போட்டு நொறுக்குனீங்க, அடிச்சு பாரு. அண்ணா உணவகத்தை நாங்க அடிக்கல நொறுக்கல, ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள்ல அந்த பேரை மாத்தி ஒரு இதை கொண்டு வச்சாங்க. உடனே எங்க தலைவர் என்ன சொன்னாரு, மொதல் அதை அப்ரூவ் படுத்து அப்படின்னாரு. தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாரு, 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அதை வந்து தொடர்ந்து நடத்தினா அதை எடுக்க சொல்லி சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கோங்க. அம்மா பேர்ல இருக்குது அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அது ஒன்றும் கவலை இல்லை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த மதிய உணவு, இந்த இலவச உணவு திட்டத்தையே நான் எடுக்கணும்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஊடகத்திலையுமே. இது தேவையில்லாம சென்னை மாநகராட்சிக்கு ஒரு வேடன் இது. இது கிட்டத்தட்ட மாசத்துக்கே இதுல வந்து 30 கோடியோ 40 கோடியோ செலவாகுதுங்கிறாங்க. எது எதுக்கோ செலவு பண்ற சாப்பாடு, இலவச அரிசி போடுறோம்ல, வாங்கி நீ சோத்தாக்கி சாப்பிட வேண்டியதுதானே? அரிசி நல்லா இருக்கா, நீங்க சாப்பிடுறீங்க? நல்லா, நாங்க சாப்பிடாம யார், நீயா சாப்பிடுற? அந்த அரிசியை நான் சாப்பிட்டு நான் பாத்துருக்கேன். அந்த அரிசியை நான் உங்களுக்கு ஒரு நாள் ஆக்கி எடுத்துட்டு வந்து குடுக்குறேன், சாப்பிடுறீங்களா? ரேஷன்ல குடுக்கிற அரிசி, அருமையான அரிசி, பொன்னி அரிசி குடுக்கறாங்க, புரிஞ்சுக்கோ. ரேஷன்ல நான் சொல்ற மாதிரி ரேஷன்ல குடுக்கிற அரிசிய வாங்கிட்டு வந்து கள்ளச்சந்தையில வாங்கிட்டு போறதுக்கு அடுத்த ஆளே வந்து நிக்கிறாங்க. அந்த அரிசியை யாருக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? கோழி வளர்க்குறாங்க இல்லையா, கோழி பண்ணைக்கு அந்த அரிசியை கொடுக்குறாங்க. பன்றி வளர்க்குறவங்களுக்கு அந்த அரிசியை கொடுத்து பன்றிக்கு அந்த சாப்பாடு போடுறாங்க. அதை கொண்டு வந்து மக்கள் சாப்பிடணும்னு நீங்க இலவசமா கொடுக்குறீங்க, எதை எதையே கொடுக்குறீங்க? நாங்க கொடுக்கல அந்த அரிசி, எங்களுக்கு கொடுக்கறது நடுவன் அரசு கொடுக்குது. நடுவன் அரசு எங்களுக்கு 1 கிலோ 5 ரூபாய் ரேட்டு கொடுக்குது, புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாம நீங்க பேசுறீங்க. நடுவன் அரசு எங்களுக்கு 5 ரூபாய் ரேட் போட்டு அரிசி கொடுக்குது. நடுவன் அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டியதான? என்ன அரிசி திருப்பி அனுப்ப? ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்
சும்மா புரியாம பேசாது. சின்ன குழந்தைங்க சரியா இருக்கு. இங்க பாரு, ஆட்சி அதிகாரம் பாரு, அப்படி எல்லாம் இல்ல. பிஜேபி கடுமையா எதிர்க்கிறோம். லட்சக்கணக்கான டன் அரிசி வரும்போது அந்த அரிசியில வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், சரியா? இப்ப கடையில போய் வாங்குற அரிசி மட்டும் ஒரு நேரம் வாங்கினா நல்லா இருக்கு, இன்னொரு நேரம் வாங்கினா சரியில்லை. அது மாதிரிதான் இது. இப்ப நீங்க மட்டும் சொல்றீங்களே, இன்னைக்கு விவசாயி என்ன சொல்றான், 20% ஈரப்பதம் இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 22% ஈரப்பதம் இருக்கிறதையும் வாங்குங்கன்னு கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப நம்ம கமிட்டி போயிட்டு வந்துச்சு. இப்ப மத்திய கமிட்டி வந்து நேற்றுக்கு இருந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த திடீர் மழை பெஞ்சதுனால எல்லாம் நினைஞ்சு போச்சு நெல்மலிகள்லாம், அதனால ஈரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 22% ஈரப்பதம் வாங்கும் போது, இதை ஸ்டோரேஜ் பண்ணும் போது, இதை திரும்ப நம்ம அரிசி ஆக்கும் போது அந்த அரிசியில ஸ்மெல் வரமா வராதா? சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. நான் மில்லு வச்சிருந்தவன், இங்க பாரு, நீங்க தான் சொன்னீங்க நடுவன் அரசு தான் அரிசி அனுப்புது. அவன் நடுவன் அரசு தான், இப்ப இந்த ஈரப்பதத்தை பிக்ஸ் பண்றதே நடுவன் அரசு தான். இப்ப அவங்க கமிட்டி தான் வந்துட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப நடுவன் அரசு அரிசி இன்னைக்கு காலையில நியூஸ் பண்றோம் கண்ணே, நியூஸ் பாத்தீங்களா இல்லையா? காலையில நடுவன் அரசு வந்து நம்ம மாவட்ட கலெக்டரோட சேர்ந்து அவங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நாகப்பட்டினம் ஏரியால போயிட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் அதுக்கு அந்த ஈரப்பதத்துக்கு ஒரு மிஷினை வச்சு செக் பண்ணாங்க. காலையில நான் இதுல தான் பார்த்தேன், டிவியில தான் பார்த்தேன், புரியுதுங்களா? அதுல ஒரு 19-24 ஈரப்பதம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 20 எடுக்கிறோம், 22 எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்போ நடுவன் அரசு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம். விவசாயி அதுதான் கேட்டிருக்காங்க, 22 எடுத்துக்கோங்கன்னு. அநேகமாக 22 நம்ம எடுத்துக்கிடலாம், அப்போ 23-24 நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவான் விவசாயி, எங்களுக்கு ஈரப்பதம் ஆகி போச்சு, எங்கள் அரிசி நெல் எடுக்கலைன்னு அதுக்கு சத்தம் போடுவாங்க. அவங்க பாதிக்கிறது என்னமோ உண்மைதான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ என்ன செய்யணும்? இந்த அரிசி நெல்லெல்லாம் வந்து இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொட்டி காய விடணும். அதெல்லாம் பண்ணாமல் குமிச்சு வச்சுக்கிட்டு மேலே சாக்கை போட்டு மூடி, இல்லைன்னா தார்பாயை போட்டு மூடி அரசாங்கத்து தலையில் கட்டிடலாம் அப்படின்னு நினச்சா எப்படி முடியும்? விவசாயம் இங்க பாருக்க, விவசாயி வந்து நான் குறை சொல்லல, விவசாயி ஒரு பொருளை பாதுகாத்து தான் அதை நம்ம கிட்ட கொடுக்கணுமே தவிர, பாதுகாப்பற்ற முறையில கொடுத்தா அதை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி குடவுனுக்கு தான் அனுப்புறோம். நம்ம என்ன காய இங்க பாரு, கூட இல்லைன்றதான பாரு, குடவுன் எல்லாம் கட்டுனானுங்க. நாகப்பட்டினத்துல குடவுன் கட்டினாங்க, எவ்வளவு 22-28 கோடி ரூபாய் செலவுல நாகப்பட்டினத்துல ஒரு குடவுன் கட்டினாரு நம்ம சித்தப்பு, சரிங்களா? அந்த சித்தப்பு கட்டினது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த புயல், கஜா புயல் வந்தது இல்லை, நான் அங்கே போயிட்டு இருந்த அந்த மக்களை எல்லாம் பார்க்க அந்த இருந்த சுவடே தெரியல. இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்கிறது வழக்கம் தான். திருப்பி நம்ம அதை சீரமைக்கணும்னா இங்கே பாரு, இதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய கிடங்கிகள் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய இந்த எலி தொல்லைகளுக்கும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ விவசாய மந்திரிகளும் சரி, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ரெண்டு அமைச்சர்கள் இன்வால்வ் இதில் தேவையான சிஎம் இதை ரொம்ப கவனிக்கிறார். விவசாயிகள் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல முதலமைச்சர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அதனால் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இந்த அரிசி வந்து ரேஷனில் கொடுக்குற அரிசி உண்மையிலேயே தரமான அரிசி நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து ரேஷனில் கொடுக்குற பலசரக்கு ஜாமானை தான் எங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரேஷனில் சோப்பு, அந்த சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை ரேஷனில் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், கடையில் ஒரு சோப்பு வாங்கு, அதே சமயத்தில் ரேஷன் கடையில் போய் சோப்பு மேலுக்கு போட்டு குளிக்கிற சோப்பு வாங்கு, கடைசி வள்ளியும் அது வந்து பிளேட் மாதிரி தேய்கிற வள்ளியும் அது இருக்கும். நீ மற்ற இடத்துல போட்டேன்னா சொத சொத சொதன்னு ஒரு கொஞ்ச நாளையிலே கெட்டு போயிடும். ஐயா ரேஷனில் கொடுக்குற சோப்பு தான் பயன்படுத்துறீங்க? சத்திய பிரமாணமாக சொல்கிறேன், ரேஷனில் கொடுக்குற சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரேஷனில் கொடுக்குற அரிசி தான் சாப்பிட்றீங்க? ரேஷனில் கொடுக்குற அரிசி நான் சாப்பிடல. அரிசி கிடையாது, அரிசி போடல எங்களுக்கு வந்து சுகர் மட்டும்தான் கொடுப்பாங்க. பலசரக்குங்கிறது ஓபன் மார்க்கெட், சோப்புங்கிறது ஓபன் மார்க்கெட். ஐயா நீங்க திமுகல இருக்கீங்க, இருக்கப்பட்ட ஆளுன்னு கூட வச்சுக்கீங்களேன், மற்றவர்கள் ஏழை மக்களுக்கு அந்த அரிசி இலவச அரிசின்ற பேர்லயோ நீங்க கொடுக்கறது அது சாப்பிடுற மாதிரி இல்லைங்கன்றதான் குற்றச்சாட்டு. ஆமா, அம்மா உணவகத்துல என்ன அரிசியில சாப்பாடு பண்றாங்க, எந்த அரிசி போகுது அம்மா உணவகத்துக்கு, எந்த பருப்பு போகுது, எந்த காய்கறி போகுது, எல்லாமே ரேஷன்ல இருந்தானே போகுது. அப்புறம் என்ன அங்கே தானே, இதே தானே அங்கேயும் போகுது, அப்புறம் என்னத்துக்கு அந்த உணவகம்?
சும்மா அந்த உணவத்தை பாரு, இந்த அம்மாவும் இங்க பாருங்க, ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப பூச்சாண்டி பண்றான் எங்க அரச, யாருக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க, புரிஞ்சுக்கோங்க, நாங்க நன்மை தான் செய்யறோமே தவிர உங்க வாதத்துக்கே வரேன். அம்மா உணவகத்துல குடுக்கற அரிசி தான் சாப்பாடா வருது. ஆமா, சாப்பாடு எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எப்படி இருக்கு, சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல யாராவது சாப்பிட்டவங்க சொல்லிருக்காங்களா? நான் அங்க போய் சாப்பிடல, யாராவது சாப்பிட்டவங்க சொல்லிருக்காங்க, சாப்பிடவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. வடை குடுக்கறாங்க, பூரி போடுறாங்க, சப்பாத்தி போடுறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் சமைக்கவே வேண்டாம், மூணு நேரமும் இங்கே வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு குடும்பத்தை நடத்தினோம்னா மொத்த கணக்கே ஒரு நாளைக்கு 15 ரூபாக்குள்ளே தான் அடங்கிடுது. நாலு பேர் உண்ட குடும்பத்துக்கு 15 ரூபாயோட அடங்கி போகுது. நம்ம வந்து 15 ரூபாய் சம்பாதிச்சா ரோட்டில் 60 ரூபா வரும், 15 ரூபா ஒரு சாப்பாடு 5 ரூபா, சரி 15 ரூபாய் 40 ரூபாயோட ஒரு நாள் முடிஞ்சு போகுது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் 900 ரூபா சம்பளம், நிமிந்தாள் வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பளம், மேசன்றி ஒர்க்குக்கு போனால் 1200 ரூபா சம்பளம். அப்போ எவ்வளோ காசு மிச்சப்படுத்தலாம், ஆனால் இவனுக்கு எங்கே மிச்சப்படுத்துறானுங்க, எல்லாமே அங்கே இல்லை போகுது, என்ன பண்ணுறது? அதையும் நம்ம தானங்க திறந்து வச்சிருக்கோம், நாங்கள் திறக்கலை, நாங்கள் திறக்கலை, மூடிடலாமா? எது டாஸ்மாக் மூடிடலாமா? டாஸ்மாக்கை இன்றைய சூழ்நிலையில் மூடணும்னா கள்ளச்சாராயம் பெருத்தெடுத்து ஓடிடும். எவ்வளவுதான் நம்ம கட்டுப்பாடு பண்ணினாலும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு எத்தனையோ போலீஸார் இப்பயும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே கள்ளச்சாராயம் கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் வீட்லேயே கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ முன்னையெல்லாம் வந்து ஏதோ மலங்காட்டில் தான் போய் காய்ச்சினான், இப்போ அவன் வீட்டில் அடுக்குமாடி வீட்டில் காய்ச்சிறான் ஐயா சாராயம். இப்போ கள்ளச்சாராயம் அதிகரிச்சிருன்றதுக்காக தான் டாஸ்மாக் வச்சிருக்கோம். கள்ளச்சாராயம் தவறான வழிகளில் தவறான சாராயத்தை குடிச்சு எத்தனை பேர் செத்து போனாங்கிறது தெரியுமா? இந்த இந்த இதை வந்து எடுத்து விட்டது சாதாரணமாக எடுத்து விடலை. தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திருமண வைபவங்களில் இளவு வீடுகளில் இந்த மாதிரி எல்லாம் இவங்க குடிச்சிட்டு கொத்து கொத்தாக செத்து போயிட்டாங்க. இது நடந்ததெல்லாம் நீங்கள் அந்த இந்த டாஸ்மார்க்கை திறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. வேணும்னா நீங்கள் அந்த டேட்டில் பாருங்கள், நிறைய பேர் கள்ளது இறப்பு உண்டு பண்ணுச்சு. அப்போ தான் இதை வந்து தாயுள்ளத்தோடு தலைவர்கள்லாம் அன்றைய முதலமைச்சர்கள்லாம் யோசித்து ஒரு முடிவெடுத்து வேண்டாம், இது வந்து நம்ம சாராய கடை வேண்டாம், நம்ம வந்து பிராந்தி ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை மாத்திரம் பண்ணாங்க, சரிங்களா? ஆகையினால் மக்கள் ஏன்னா இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் இருக்குது, நம்மகிட்ட தான் இல்லை, இந்த பக்கம் ஆந்திராவில் இருக்குது, அங்கே கர்நாடகாவில் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்க எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுதுல்ல, இப்போயும் கூட இதை நம்மளை காட்டிலும் விலை கம்மியாக பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்கிறதுக்காக நீயே போனேன்னா கூட பாண்டிச்சேரியில் வரையில் ஒரு 4 பாட்டில் வாங்கி காரில் போட்டு வர்ற, என்ன பண்ணுவேன், யாரை தான் இப்போ பண்ணுற? விட மாட்டாங்க, விடமாட்டாங்க, இருந்தாலும் வாங்கிட்டு வர்றாங்கல்ல, எத்தனை பார்க்குறோம் இல்லை, டெய்லி பிடிபடுது இல்லை கண்ணை. உலகம் வந்து ரொம்ப உருண்டை கண்ணை, கைக்குள்ளே வந்துருச்சு கண்ணை. எல்லாம் மொபைல் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கேமராவை தட்டி விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசும்போதே அந்த இதை எடுத்துகிட்டு நான் அங்கிட்டு நீங்கள் போன உடனே இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறானுங்க. இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப 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 சுதானமாக தான் ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே 1-2 மேட்டர்கள் வந்து ஏதோ வந்துடுது. அதை வந்து நாங்கள் விளையாட்டாக செய்ய போகிறத கூட நீங்கள் வினயமாக எடுத்து போடுறீங்க, என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சியாக செயல்பட வேண்டியது எதிர்கட்சி மட்டுமல்ல, ஊடகமும் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் செயல்பட வேண்டியும் அப்படிங்கிறது ஊடக அறம். ஊடகங்கள் வந்து எதிர்கட்சி மாதிரி செயல்படணும், ஆனா அது ஆரோக்கியமான செயல்பாடு. ஆரோக்கியமான வாதங்களை தான் வைக்கணுமே தவிர, ஒரு ஜாதி மேடையில அந்த ஜாதிக்கு மட்டும் போய் அமைச்சர் சப்போர்ட் பண்ணார்னு பேசுறீங்க, அதே அமைச்சர் இன்னொரு ஜாதி மேடையில போகும்போது பேசிதான் இல்ல. தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதிகள் இருக்கு, எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க, உண்மையை சொல்ல முடியும்.
யாராவது சொல்லுங்க கேகேஎஸ்ஆர் வந்து இன்னாரால பயனடைஞ்சாருன்னு சொல்லுங்க. இல்லை இன்னாருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு டீச்சர் போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர முடியலன்னு அவன் சொந்தக்காரன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். ஏ நைனா தயவு செஞ்சு இதை சொல்லி இப்படி சொன்னா நாளைக்கு அப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுற மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்க நேர்மையா இருக்காங்க. எங்க அமைச்சர் பெருமக்கள் வந்து நேர்மையான வழியில போயிட்டு இருக்காங்க. எல்லாமே அரசு என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதான் செய்யறாங்களே தவிர சட்டத்துக்கு புறம்பான செயல்களை அவங்க செய்யறதே இல்லை.